என் தெருவுல எல்லாம் வந்து ஒரு அங்கிள் இருந்தாரு, டெய்லி இன்ஸ்டியூட் கிளம்பி போகும்போது கேட்பாரு, இன்னும் பாப்பா படிச்சுட்டு இருக்கேன், நீங்க நேரத்துல தானே கேட்டீங்க, இன்னைக்கே கேட்டா எப்படி அதுக்குள்ள கிளியர் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டிதான் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து முடிவெடுங்க, நான் இந்த எக்ஸாம்க்கு படிக்க போறேன், ஓகே நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெளிவா நீங்க முடிவெடுங்க. ஏன்னா நான் எப்போ வந்து வீட்டுல சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்றதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நானும் முடிவு எப்போ எடுத்தேனோ அப்பதான் என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அது. இன்னொன்னு, உங்களை நீங்க நம்புங்க, நம்மளால இது முடியும். நம்ம நிறைய வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஏற்கனவே ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதும் போது இன்னும் டவுன் ஆயிரும், ஐயோ அவனால எப்படி இவ்வளவு வாங்க முடியுது, நம்மளால இதை கூட வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பா தோணும். பட் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு தாட்ஸ்க்கும் இடம் கொடுக்காம உங்களை நீங்க பயங்கரமா பிலீவ் பண்ணி கண்டிப்பா எஃபோர்ட் போடுங்க. மூணாவது விஷயம், கன்சிஸ்டன்சி. இப்படி எல்லாம் சொல்லும் போது இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எழுதுறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நானே நினைச்சிருக்கேன் இந்த மாதிரி அச்சீவ்ஸ் மீட்ல கேட்டு. பட் என்ன நம்புங்க, கண்டிப்பா நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு நாள் என்ன மாதிரி இப்படி வந்து நின்று பேசுவீங்க.